நான் பார்ட் நம்பர் 539 8.32 11th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்டுக்குறோம். இதுவும் வந்து யூசிங் பயஸ் தியரம் வி ஆர் டூயிங் த ப்ராப்ளம். மொத்தமே ஏற்கனவே மூணு கொஸ்டின் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூணு கொஸ்டினையும் நல்லா பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஸ்டெப்ஸ் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹியர் எக்ஸ் பீஸ் ட்ரூத் 4 out of 5 டைம்ஸ், அதாவது 5 முறைகளில் 4 முறை வந்து எக்ஸ் வந்து உண்மை பேசுகிறான். ஸோ 4/5 ட்ரூத் வந்து 4/5. ஸோ இங்கே இங்கே என்ன எழுதிக்கலாம், 4/5. அப்போ லை, அப்போ பொய் பேசுவது 1/5. ஸோ உண்மை பேசுதல் 4/5, ஸோ பொய் பேசுதல் 1/5. தென் எ டை இஸ் த்ரோன், ஹி ரிப்போர்ட் தட் தேர் இஸ் எ 6 வந்து இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல என்ன வரும், 1/6. தென் வாட் இஸ் த சான்ஸ் தட் ஆக்சுவலி தேர் வாஸ் எ 6 இருக்கிறதுக்கு சான்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ 6 இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இங்கே 1/6 சொல்லிட்டான். அப்போ இங்கே 1/6 இங்கே மீதி இங்கே எவ்வளோ வரும், 5/6 அப்படின்னு சொல்லி எழுதிக்க. இதெல்லாமே கொஸ்டின் இதில் பார்த்துக்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்லலை, ஃபஸ்ட்டு டைரெக்டாக இந்த ஸ்டெப்பு நம்ம போயிடுறோம், அதுக்கப்புறம் இது பேக்வேர்டாக எழுதிட்டு வரேன். ஸோ கொஸ்டினில் ஆக்சுவலாக கேட்டிருக்கிறது வாட் இஸ் த சான்ஸ் தட் ஆக்சுவலி தேர் வாஸ் ஏ 6, இதை மட்டும்தான் நீ கொஸ்டினில் பார்க்குற. 6 வரக்கூடிய சான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற. 6 வரக்கூடிய சான்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 1/6 ஒன்று, தென் 4/5. ஏன் அப்படின்னா ஹீஸ் டெல்லிங் ட்ரூத். 6 வரக்கூடிய 5 times 4 times வந்து உண்மை பேசுகிறான் இல்லையா. அப்போ இது வந்து நமக்கு இந்த ட்ரூத் வந்து அந்த 6 வரக்கூடிய அந்த சான்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4/5 × 1/6. ஸோ இந்த கொஸ்டின் இஸ் எஃப் கிளியர்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இந்த உண்மை பேசுதலில் வரக்கூடிய இந்த 4/5 6 வரக்கூடிய சான்ஸ் இந்த 1/6 அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ 4/5 × 1/6, பிகாஸ் கொஸ்டினில் கேட்கப்பட்டது 6, அதனால் அதுக்குரிய அந்த ஸ்டெப் வந்து எழுதிக்கிறேன். அப்புறம் கீழே வந்து எப்பவுமே பேக் 1 பேக் 2 பார்த்த சம் மாதிரி இதில் வரக்கூடிய அதே ஸ்டெப்பை கீழே எழுதிக்கிறேன் இந்த இடத்துல. அப்போ இன்னும் எழுதாத ஸ்டெப் என்ன, இங்கே 1/6 மீதி எவ்வளோ இருக்குது, 5/6. அதே மாதிரி 4/5 அப்படின்னா மீதி வரக்கூடியது 1/5. இது கூட நீங்கள் பார்த்துக்கலாம், 4/5 எழுதிட்டோம், அதனால் இந்த 1/5 எழுதிட்டோம். இங்கே 1/6, அப்போ மீதி இருக்கக்கூடியது இங்கே 5/6. இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக இது புரியும். அப்போ இதனுடைய கால்குலேஷன் வந்து 4/9 எழுதிக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டெப்புக்கு வர, இது வந்து ஆக்சுவலாக ராங் மெத்தட் இப்படி சொல்கிறது, பட் இன்னொரு 2 days தான் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறனால இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மெத்தடில் அப்படியே போட்டேன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு 0.5 mark கிடைக்கக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா டைரெக்டாக இப்படி ஃபார்முலா எல்லாம் போகிறப்போ உனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்குரிய ஸ்டெப் எழுதுகிறேன். இந்த 4/5 என்ன அப்படிங்கிறது என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன், அதாவது ட்ரூத் உண்மை பேசுதல். அடுத்தது பி ஆஃப் ஏ கிவன் கியர் வாட் இஸ் தட் ஈவன் வந்து நம்ம என்ன வச்சுருக்குறோம் இங்கே ட்ரூத் இல்லையா, ஈஸ் வாட் 6 செலக்டிங் 6. அப்போ இது வந்து செலக்டிங் 6 ஃப்ரம் வாட், ஃப்ரம் ஈவன். கீழே வந்து இதே ஸ்டெப்பை அப்படி எழுதிட்டு தென் யூஆர் ரைட்டிங் 1 more step. இதை கூட சிக்மா அப்படின்னு கூட போட்டு எழுதிக்கலாம், சிக்மா i = 1 to 2 அந்த மாதிரி எழுதிக்கலாம். அந்த இதுக்கு தகுந்த ஸ்டெப் வந்து இந்த இடத்துல மேலே வந்து எழுதிக்க. ஸோ அதே மாதிரி இங்கே பி ஆஃப் ஈவன் அப்படிங்கிறது ட்ரூத்தில் வரக்கூடியது ட்ரூத்து, அதே மாதிரி பி ஆஃப் e2 அப்படிங்கிறது லை, அதே மாதிரி பி ஆஃப் இ கிவன் ஈவன்னா 6 செலக்டிங் 6. இங்கே மீதி இருக்கிறது வந்து செலக்டிங் நாட் 6 அப்படிங்கிறப்போ 5/6 அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. இப்போ நான் சொல்கிற மெத்தடு இந்த மாதிரி எழுதக்கூடாது ராங்காக இருந்தாலும், என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் 2 days அப்படிங்கிறனால கொஸ்டின் பார்த்தோன்னே இந்த மாதிரி இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் அட்லீஸ்ட் இதை மட்டும் எழுதி வச்சா கூட யூ கேன் கெட் 0.5 mark கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.